Hi friends, welcome to Cook with Network channel. இன்னைக்கு சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்க சூப்பராவும் அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கிற இந்த சர்க்கரை பொங்கலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கலாம். இதில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பை பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நம்ம பாசிப்பருப்பை வறுக்காமையும் நம்ம டைரெக்டாக கழுவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு இதோடைய டேஸ்ட் கிடைக்காது. நம்ம வறுத்து செய்கிறோம்ல, அதோடைய டேஸ்ட் வந்து கிடைக்காது. அதுக்காக நான் வறுத்து செய்கிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வறுக்காமல் கூட நீங்கள் டைரெக்டாக நம்ம கழுவிட்டு சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா 1 கப் அளவுக்கு பச்சரிசியை கழுவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்பு அரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணதுனால இது அடியில் ஒட்டியிருக்கும். அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஆலக்கரண்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக நேரம் மாறினதும் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம திராட்சையை போட்டு அதை ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம திராட்சை சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து திராட்சையும் வறுபட்டுருச்சு, அதே நேரத்தில் முந்திரி பருப்பும் கரெக்டான நேரம் நமக்கு இருக்குது, இல்லைன்னா ரொம்ப டார்க் ஆகிடும். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு அரிசி, 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருந்தோம், மொத்தம் 1/2 கப் அளவுக்கு. அதே அளவுக்கு நம்ம சர்க்கரை எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்வீட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இது வாசனைக்காக. வெல்லம் கரைகிற வரைக்கும் இது கொதிச்சா போதும், பாகுப்பதம் தேவையில்லை. பாருங்கள், வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் சர்க்கரை தண்ணியை சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா சர்க்கரை தண்ணி சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். இது கட்டியாகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்தால் தான் அந்த ஸ்வீட் நமக்கு நல்லா எடுத்து காமிக்கும். அதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பும் திராட்சை வத்தலும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.